வெல்கம் டு ஜெயசக்தி மீடியா யூடியூப் சேனல். ஸோ வந்து இன்னைக்கு என்னடா டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நேற்று வரைக்கும் நானே சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் இல்லை போல இருக்க கவர்மெண்ட் தான் என்னன்னா எலெக்ஷனுக்காக ஸ்டண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நானே சொல்லியிருந்தேன். நேற்றுக்கு வந்து என்டிடிவியில் ஒரு நியூஸ் பார்த்தப்படம் தான் தெரிஞ்சது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று பயங்கரமான என்னென்னா டிபேட் நடந்துருந்துச்சு. அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் மியூட்டேஷன் சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது என்னடா ட்ரிபிள் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அதுலேருந்து வந்து தான் இந்த வீடியோ. ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா ட்ரிபிள் மியூட்டேஷனாக என்ன, கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையா. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த 11 பாயிண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நான் சொல்ல வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிபிள் மியூட்டேஷனாக என்னென்னு சொல்லிடுறாங்க. முதல்ல முதல்ல மியூட்டேஷனாக என்னென்னு பார்த்துருவோம். மியூட்டேஷனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்து நடத்தும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் மியூட்டேஷன் இதுக்கு முன்னாடி என்னது டபுள் மியூட்டேஷன் இரண்டாவது அலைன்னு சொன்னோம்ல, அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்டோட வைரஸ் சேரும். இரண்டு நாட்டோட வைரஸ் சேர்ந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அப்கிரேட் ஆகும். அப்கிரேட் ஆகினான்னா புது வைரஸாக வந்து ஃபார்ம் ஆகும். இதுக்கான பழைய மெடிசன் வந்து இது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் என்னன்னா கொரோனாவோட இரண்டாவது அலையாக இருந்துச்சு. இப்போ நேற்றுக்கு வரைக்கும் நேற்றுக்கு கண்டுபிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் மியூட்டேஷனாக ஃபார்ம் ஆயிருக்கு. அது பார்த்தீங்கன்னா மூணு நாட்டுடைய வைரஸ் வந்து என்னென்னா ஒருங்கிணைந்து என்னென்னா ஒரு புதுசாக அப்கிரேடான வைரஸ் வந்து இந்தியாவில் பரவிட்டு இருக்குது. இந்தியாவில் தான் முத முதல்ல இது ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தெந்த நாட்டு வைரஸுங்கிறத நான் பின்வரும் மாதிரி சொல்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக சொன்னது. ரெண்டாவது பாயிண்ட்டாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கெங்கடா பரவி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் பரவி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஸ்டேட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, டெல்லியில் பரவி இருக்குது, சத்தீஸ்கரில் பரவி இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து பரவணும்னா அடுத்தது மூணாவது பாயிண்ட் நான் சொல்ல வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் பரவணும்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா நேற்று மேலே 24 மணி நேரத்தில் சொல்லணும்னா 2000 பேர் இறந்து போயிருக்காங்க. சடன் டெத்தாக இந்த கொரோனா வைரஸ்னால ட்ரிபிள் மியூட்டேஷன் வைரஸ் பரவ ஆரம்பிச்சதுலேருந்தே என்ன பயங்கரமான டெத் ரேட் அதிகமாக மார்டாலிட்டி ரேட்னு சொல்லுவாங்க. இறப்பு விகிதம் வந்து என்ன ஆகுதுன்னா அதிகமாகிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து எந்தெந்த நாட்டுடைய வைரஸ்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் யூகேவுடைய வைரஸும் பிரேசிலுடைய வைரஸும் சவுத் ஆஃப்ரிக்காவோட வைரஸ் மூணு வைரஸும் என்ன சேர்ந்து ஃபார்ம் ஆயிருக்கு இந்தியாவில் புதுசாக அப்கிரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் மூணாவது பாயிண்ட் நான் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் எப்படா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்கேப்பிங் இம்யூனிசன் மெக்கானிசம்னு ஒன்று சொல்கிறாங்க, என்டிடிவியில் போட்டிருந்தாங்க. அதனால் எஸ்கேப்பிங் இம்யூனிசன் மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம உடம்பு ஜுரம் அடிக்குதுன்னு யாங்க சொல்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஏதோ புதுசாக ஒரு வைரஸ் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த வைரஸில் டெம்பரேச்சர் மேலே இறந்து போயிடும். அதுக்காக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து இயற்கையாகவே என்ன பண்ணணும்னா வாழ உடம்புலோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா என்னென்னா உடம்புல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனிச்சுனாலே அது உள்ள உள்ள வைரஸ் என்ன இறந்து போயிடும். அதனால தான் என்னென்னா ஜுரம் அடிக்குது, புதுசாக ஒரு வைரஸ் வந்தால் என்னென்னா உடம்பு டெம்பரேச்சர் அதிகமாகி அந்த வைரஸ் கொள்வதுக்காக தான் ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகக்கூடியதான் அந்த உடம்பு சூடாகிறது. அதுக்கப்புறம் என்னன்னா இது வந்து ஈஸியாக சரியாகலாம் என்ன பண்ணுவோம்னா நம்ம டாக்டர்கிட்ட போய்ட்டு என்ன பண்ணுவோம்னா வேக்சின் எடுத்துப்போம். வேக்சின் எடுத்தால் ஆன்டிபயோட்டிக் வேக்சின் வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த வைரஸை கொன்றும். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம்னா நம்ம வந்து யூஸ் பண்ண நிலவேம்பு கஷாயம் அது பண்ணி என்ன குடிச்சாலும் என்ன ஆகும்னா புதுசாக ஆன்டிபயோட்டிக் உருவாக என்ன பண்ணுவோம்னா அந்த வைரஸை கொன்றும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்திருக்க ட்ரிபிள் மியூட்டேஷன் வைரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்கேப்பிங் இம்யூனேஷன் மெக்கானிசம்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன தான் இம்யூனிட்டி எடுத்துக்கிட்டாலும் அதுலேருந்து அது எஸ்கேப் ஆகிற வித்தையை கற்று வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணாவது பேட்டான சொல்ல வருது. நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் மியூட்டேஷன் இரண்டாவது அலை சொன்னோம்னா அதோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா B1.617 சொல்கிறாங்க. இந்த வைரஸ் வந்து என்னென்னு மகாராஷ்டிராவில் வந்து முதல் முதல்ல பரவி இருக்கு. இது வந்து 60% வந்து மகாராஷ்டிராவில் முதல் முதல்ல பரவி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கண்டுபிடிச்ச ட்ரிபிள் மியூட்டேஷன் வைரஸ் வந்து எப்படியா தப்பிக்கலாமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இம்யூனிட்டிலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது தப்பிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா வரதுங்க என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா வென்டிலேஷனை அதிகப்படுத்த சொல்கிறாங்க வீட்டில். அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டில் காற்றோட்ட வசதி என்ன பண்ணணும்னா அதிகப்படுத்தணுமா. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணி வைங்கன்னு சொல்கிறாங்க. சன்லைட் வந்து மேலே படுற மாதிரி அதிக நேரம் நில்லுங்கன்னு சொல்கிறாங்க. இதுலேருந்துலாம் டெம்பரேச்சர் அதிகமாகிட்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வைரஸால் அதிகம் பரவ முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரி இது வந்து ஆறாவது பாயிண்ட் நான் சொல்ல வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படா செக் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புதுசாக வைரஸ் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட மக்கள் எடுத்துப்பாங்க. சரி ஒரு 10 பேர் எடுத்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, 10% மக்கள் எடுத்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, 100 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒரு 10 பேர் எடுப்பாங்க. அந்த 10 பேர் வந்து செக் பண்ணுவாங்க பிளட் எடுத்து. அதில் வந்து என்ன பார்ப்பாங்கன்னா புதுசாக இந்த வைரஸ் ஏதாச்சும் புதுசாக ஃபார்ம் ஆயிருக்கா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க. அதேமாரி இந்தியாவில் வந்து 10 பேர்லாம் எடுத்து பார்க்கலாம், 100 பேர் அஃபெக்ட் ஆனாங்கன்னா ஒருத்தரை மட்டும் எடுத்து பார்க்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மொத்த அஃபெக்ட் ஆன பீப்புளேருந்து வெறும் 1189 சாம்பிள் மட்டும் நேற்று எடுத்துருக்காங்க. அதில் எடுத்து பார்த்ததில் என்ன தெரியுதுன்னா ட்ரிபிள் மியூட்டேஷன் ஃபார்ம் ஆயிருக்கிறது கண்டிப்பாக தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மூணுல ஒரு ஆளுக்கு, அதாவது ரோட்டில் ஒரு 3 பேர் போயிட்டுருக்காங்க வச்சுக்கோங்க டெல்லியில், அதில் 3 பேரும் கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரேண்டமாக செக் பண்ணி பார்த்தாலே ஒரு ஆளுக்கு கன்ஃபார்மாக கோவிட் இருக்கிறது
வந்து உறுதி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வேக்சின் போட்டிருந்தாலுமே என்னன்னா இது வந்து சிம்டம் காட்டும். அதாவது நீங்கள் வந்து இன்னும் அந்த தடுப்பூசி போடலை, தடுப்பூசி போட பயந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வைரஸ் வர்றது தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. வைரஸ் வந்து தெரியாது ஆனால் உடனே ஆளை கொண்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஒன்றும் பயமுறுத்தலை, எங்கள் வீட்டிலேயே என்ன வேக்சின் போடாமல் தான் இருக்காங்க. ஸோ வந்து நான் வேக்சின் போட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வேக்சின் என்ன பண்ணுது அப்படின்னா, நீ வந்து இதுக்கு முன்னாடி வேக்சின் போட்டிருந்தா என்னன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்போ தான் சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் என்னோட ஏழாவது பாயிண்டாக சொல்ல வருது. எட்டாவது பாயிண்டாக என்ன சொல்ல வரணும்னு பார்த்தீங்கன்னா, டபுள் மியூட்டேஷன் எப்படா வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் ட்ரிபிள் மியூட்டேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. டபுள் மியூட்டேஷன் எப்போ வந்துச்சா, அக்டோபர் மாதத்துலேயே வந்துட்டுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு தெரியாமல் என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பரவி 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 இப்போ வந்து பயங்கரமான அலையாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ட்ரிபிள் மியூட்டேஷன் இப்போயே நம்ம வந்து கண்டுபிடிச்சி முக்காசி எல்லோரும் என்னென்னா விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போயே நம்ம என்ன பண்ணிக்கணும், ப்ரிப்பேராக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்பது பாயிண்டாக என்ன சொல்ல வரணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் பிரச்சனை இல்லை, எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் வந்தப்போ இந்த ட்ரிபிள் மியூட்டேஷன் வந்துச்சா என்ன இருக்குன்னு நினச்சி பாருங்கள். வெஸ்ட் பெங்காலில் இப்போ எலெக்ஷன் இன்னும் முடியாத நிலைமையில் இருக்குது. இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிபிள் மியூட்டேஷன் வைரஸ் பயங்கரமாக பரவிட்டுருன்னு சொல்கிறாங்க. அந்த மக்களுக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா கண்ணாபுரன் பரவிட்டு இருந்த வைரஸ். ஸோ அவங்களோட நிலைமை நான் யோசிச்சு பாருங்கள், நம்மளாம் கொஞ்சம் பெஸ்ட்னு நினச்சிக்கலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பத்தாவது பாயிண்டாக நான் என்ன ஆகும்னு சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் இது அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. மேக்ஸிமம் போனாலும் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கால்வாசி ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க வேக்சின் போட்டுக்குங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடைசி பாயிண்ட்டாக பதினொரு பாயிண்ட்டாக என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நானே என்னன்னா யாராச்சும் போலீஸ் வந்தால் என்ன பண்ணுவேன்னா டக்குன்னு மாஸ்க் எடுத்துக்கூடாது, எனக்கு கஷ்டப்பட்டு கட்டுவேன். தயவு செய்து இனிமேலுக்கு அப்படிலாம் வேண்டாம், தயவு செய்து மாஸ்க் வந்து கண்டிப்பாக போட்டுருங்க. ஏன்னா ட்ரிபிள் மியூட்டேஷன் வைரஸ்ங்கிறது ஃபஸ்ட்டு உள்ள வைரஸ் வந்து முதல் அலை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தொட்டா பரவும், யாராவது தும்னா தான் பரவும். இரண்டாவது அலை வந்து என்ன பார்த்தீங்கன்னா காற்றுலேயே பரவும்னு சொன்னாங்க. மூன்றாவது வைரஸ் வந்து எப்படி பரவனே தெரியாது, பயங்கரமான ஸ்மார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு எஃபெக்டிவான ஒரு வைரஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தயவு செய்து மாஸ்க் அணியுங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு வெளியே முடிச்சிக்கிறேன். குட் பை.